திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. நாம என்னதான் பண்றது அப்படின்னு லாஸ்ட்லியாவும் கவினும் விழுந்து விழுந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். ஷெரீனோட அந்த லெட்டருக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அன்பு, காதல், அது எல்லாமே இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு நேர்மை இருக்கு. அது என்னது? பிக்பாஸ் 2ல ராணி மாதிரி இப்ப பிக்பாஸ் 3ல ராஜா உள்ள கொண்டு வந்திருக்காங்க தர்ஷனா. என்ன அலப்புற பண்ணிட்டு இருக்கிறாரு? இதெல்லாம் இல்லாம ஸ்பெஷல் கெஸ்டா ரெண்டு பேர் உள்ள வந்திருந்தாங்க. யாசிகா வந்தாங்க, ஆனா பாதியா தான் வந்தாங்க. என்னதான் ஆச்சு யாசிகாக்கு? இதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்பெஷல் அவார்டு உள்ள வெயிட்டிங்கு. என்னங்க உள்ள போய் சொல்றேன். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ 93rd நாள். நாம ரெண்டு பேரும் என்னதான் பண்றது அப்படின்னு லாஸ்ட்லியாவும் கவினும் அகைன் பெட்ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் வந்து போன வாரம் கண்டிப்பாக டாஸ்க்லாம் நல்லா சிறப்பாகவே பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நம்மளும் டாஸ்க்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம். நம்ம என்ன நம்ம லாஸ்ட் வீக் என்ன பேசணும், நம்ம டாஸ்க்லாம் கரெக்டாக பண்ணணும், அப்பா அம்மா எதிர்பார்த்தபடி அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம். அப்புறம் மீதி எதுக்கு இதுக்குள்ளே வராங்க அப்படின்னா பண்ணியிருக்கீங்க லாஸ்ட்லியா, பட் ஆனால் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களா லூப் ஹோல் மாதிரி. ஸோ என்னன்னா சொல்கிறீங்க, நீங்கள் கூட சொன்னீங்க சாண்டியோட முட்டையை உடஞ்சி போச்சு எதுக்காக உட்காந்துட்டுருக்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட முட்டையும் தான் உடஞ்சிச்சு, இப்போ திருப்பி அங்கே உட்காந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களே, அதெல்லாம் கேட்டோம்னா அப்புறம் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் வச்சு திருப்பி உட்காந்து யோசிக்கிற விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து யோசிக்கிறீங்க. அங்கங்கே தனித்தனியாக போய் யோசிக்கலாம் இல்லையா, அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். இந்த விஷயத்தை பற்றி எதுக்கு அதே ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. அதில் பார்த்தோன்னா முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மகத் உள்ளே வந்தது உடனே வந்து அவருக்கு லாஸ்ட்லியாவுக்கு கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட்லியாவோட அப்பா ஃபோட்டோ பார்த்த உடனே அப்படி மறுபடியும் கொஞ்சம் ரியாக்ஷனே மாறிச்சு லாஸ்ட்லியாவோட. எப்பயுமே ஒரு சந்தோஷமா ஆஹா அப்போட ஃபோட்டோ வாங்க இப்படி இருக்கு, எந்தளவுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த இது இல்லவே இல்லை. அது அதை மீறி ஒரு வார்த்தைகள் வேறு சொல்லியிருக்க, திருப்பி திருப்பி லாஸ்ட்லியாவோட கொடுக்கும்போது மட்டும் டாஸ்க் மட்டும் விளாடுங்க அத்தனை பேர் திருப்பி ரிப்பீட் பண்ணிப்பாங்க மறுபடியும். அதை தாண்டி இங்கே வந்து ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒத்தி வச்சிருக்கீங்க, இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, டாஸ்க் மட்டும் விளாடுங்க அப்படின்னு சொன்னதான் வந்து லாஸ்ட்லியாவுக்குள்ள அப்படியே கொஞ்சம் அப்பயே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த ஃபோட்டோ வச்சு சந்தோஷம் எதுவுமே இல்லை, சம்திங் ஏதோ திருப்பியும் ஏதோ வெளியில் ஏன்னா வெளியிலேருந்து ஒரு ஆள் திருப்பியும் வந்து நம்ம டாஸ்க்லாம் ஒழுங்காக விளாண்டுருக்கோம், பட் இருந்த போதிலும் இவங்க வந்து திருப்பி இது மாதிரி சொல்கிறது என்ன நம்ம பண்ணியிருக்கோங்கிற ஒரு இது. அந்த மூட்லேயே இருந்தவங்க டக்குன்னு அங்கே தர்ஷன் வேற பண்ணார் இல்லையா, அவன்கிட்ட ஜாலியாக ஆரம்பிச்ச விஷயம் கவின் தான் கொஞ்சம் ரெண்டு பீஸும் பேசிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டார். இவ்வளோ தர்ஷன் டப்புன்னு சொல்லிட்டார், பேசாத ஒரு வாரம் பேசாது அப்படின்ட்டார். அதுவும் வந்து இங்கே மீறி மறுபடியும் ரெண்டு பேரும் பேசினாங்க. அதை தாண்டி தான் ரெண்டு பேரும் வந்து உள்ளே போய் உட்காந்து பேசினாங்க. இதையும் வந்து எல்லாரும் சொல்ல வருவாங்க, தர்ஷன் பாரு எவ்வளோ கண்ணிங்காக இருக்கார் ரெண்டு பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல என்னம்மா இருக்கார் அப்படின்னு சில பேர்லாம் வருவாங்க. பட் தர்ஷனோட ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது மேட்டர் இல்லை, மெயினான மேட்டர் ரெண்டு பேருக்கு உள்ள உறுத்தி இருக்கிறது வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து பண்ணனால தான் வந்து அவங்களுக்குள்ள உறுத்தி இருக்கு மறுபடியும். ஸோ அந்த விஷயத்தை திருப்பி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முடிவு என்ன அப்படின்னா லாஸ்ட்லேயே கேட்குறாங்க இல்லையா, நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க இல்லையா. அது ரெண்டு பேர் தனித்தனியாக போய் முன்னாடி இருந்த மாதிரி லாஸ்ட்டில் தனியாக ஒரு விஷயம் யோசிப்பாங்க இப்போ கிளியராக இருக்கும். அதே மாதிரி கவின் ஒரு விஷயத்தை யோசிப்பார் இல்லையா, அது தனியாக வச்சாவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னா மக்கள் பார்க்குறவங்க மட்டும் இல்லை எல்லாருமே எதிர்பார்க்குறது அதுதான். இதெல்லாம் மீறி பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதான் ஃபோட்டோ கொடுத்து விட்டாங்க. இனிமேல் அழகாக ஃபோட்டோ வச்சுட்டு டேடி நீங்கள் நல்லா இருக்கீங்களா, டேடி சாப்பிட்டீங்களா, டேடி ஐ மிஸ் யூ டேடி அப்படின்னு ஃபோட்டோ வச்சு பேசிகிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து டைம் போயிடும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அவரு கூட தான் மட்டும் பேசணும் இல்லை, அதை தாண்டி வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் மிங்கிலாகி பேசுகிற விஷயங்கள் தான் வந்து வெளியில் பார்க்கும்போது நல்லாவும் இருக்கும். ஒரே ரெண்டு பேர் மட்டும் எங்கேயுமே ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது வெளியிலேருந்து திருப்பியும் இதை தான் வந்து சொல்ல வராங்க மகத்தும். ஒருவேளை அங்கே அப்பா கூட சொல்லி விட்டுருப்பார் போல், அவங்க அப்பா தான் ஃபோட்டோ கொடுத்து விட்டுருக்காராம், தயவு செஞ்சு அந்த மட்டும் சொல்லிட்டு டாஸ்க் மட்டும் பண்ண சொல்லுங்கள் அந்த பிள்ளை அப்படி சொல்லிப்பார் போல. அதனால் மறுபடியும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இதே ஏன்டா இப்போ இங்கே சொல்கிற, ஏன் லாஸ்ட்லேயே வந்து ஃபோட்டோ பார்த்து பேசணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் சின்ன ஒரு பில்லோவில் லாலாவோட ஃபோட்டோ வச்சுட்டே ஒருத்தர் பேசி சுற்றிருக்கிறார். அதான் வந்து அது ஒரு லவ் தான் பார்க்கும்போது, அது ரொம்பவே பார்க்கும் போது இதெல்லாம் வந்து வெளியில் ஐயா பார்த்தா எப்படி நினைப்பாங்க அதை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக தான் இருந்துச்சு. அந்த தான் பிள்ளை மிஸ் யூ அப்படின்ட்டு அவ்வளோ தூரம் நிறையா டைம் நிறைய நாட்களை அந்த பில்லோவை வச்சே கடந்துருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஷெரீன் எழுதின அந்த லெட்டர் இன்னைக்கு யாருக்கு எழுதுனாங்க அப்படின்னா ஆப்வியஸாக தெரியும், ஏன்னா உள்ளே வந்தோமே எழுதும்போது சொல்ல சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க யாருக்காக தான் எழுதணும் அப்படின்னு சொன்னவங்க வந்து இன்னொரு விஷயத்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஓகே எழுதிட்டாங்க, ஷெரீனும் போய் பக்கம் எழுதிட்டாங்க. பட் எழுதி சொல்லும்போது யாசிக்கா வேறு ஒரு விஷயம் சொன்னாங்களே உள்ளே என்ட்ராகும் போதே, அயன் லேடி இரும்பு மனுஷி அப்படின்போது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே கரெக்டான ஒரு வேர்டு தான் ஷெரீனை பொறுத்தளவுக்கு. ஆனால் பிக்பாஸ் சொல்லிட்டார் இல்லையா, இது வந்து ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டாது இது வந்து, அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் எழுதலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தர் தான் எழுதணும் அப்படின்னு வயசில் நேர்மையாகவே போய் அவங்க என்னென்ன ஃபீல் ஆச்சோ வந்து பிக்பாஸுக்கு நேர்மையாக அவங்க சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து நீட்டாக எழுதிட்டாங்க.
இதுவே நம்மளா வச்சுங்களேன், இப்போ இருந்தாலும் நீங்கள் பார்த்துருவாங்க, நம்ம ஏதாவது உள்ளே வச்சுருந்து வேறு ஏதாவது எழுதி பாட்டோம் அப்படின்னா வச்சுக்கலேன், ஒரு கண்ணிங்க யோசிச்சு அப்படி ஏதாவது பண்ணுற ஆளுக்கு அப்படி யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவன் நானே சொல்லிக்கிறேன்னே அப்படிலாம் கண்டிப்பாக எழுத மாட்டேன்னு விஷயங்கள் இருக்குதோ. ஆனால் போய் அதை யோசிக்கவே இல்லை, சொல்லிட்டான் வாக்கு கொடுத்து, பிக் பாஸே வாக்கு கொடுத்துக்கிறாரு. அப்புறம் அதுக்கு நம்ம உள்ள எழுதும் அப்படிங்கிற விஷயத்த எழுதிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த லெட்டர்ல பார்க்கும்போது கொஞ்சம் பாசம், அன்பு, காதல், க்ரஷ்ஷு என்னென்ன எல்லாமே வந்து கண்டிப்பாக இருந்திருக்குது, அதை வச்சு தான் எழுதிக்கிறாங்க. பட் உண்மையாக இருந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். எதுக்காக அதை உண்மையாக இருந்திருக்காங்க சொல்ல வரேன் அப்படின்னா, பிக் பாஸ் வந்து தில்லாலங்கடி வேலை பண்ண பார்க்குறாரு, எழுதி வாங்கி போட்டு சம்திங் ஏதாவது பண்ணி அப்படியே கொண்டு வந்து காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் அவங்களோட நேர்மையின்படி கரெக்டாக எழுதிட்டாங்க. ஈவன் இவங்க ஒரு தில்லாடி வேலை பண்ணாலும் அப்பயே போய் சாரி சொல்லிட்டு எடுத்து வச்சு டர் டர்னு கிழிச்சு அப்பயும் வந்து ஒரு என்ன விஷயம் பாருங்க, போய் டஸ்ட்பினில் போட போகிறாங்க. எப்பா ஏமா டஸ்ட்பினில் போட்டால் எடுத்துட மாட்டாங்க, நல்ல வேலை மகத்தஞ்சு வேறு சொன்னார் வந்து டப்புன்னு டஸ்ட்பினில் போட்டுருங்க அப்படின்னு டப்புனா இவங்களை பற்றி தெரியுமே அப்படின்னு எடுத்து பேண்ட் பேக்கெட்லாம் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் யோசிச்சுக்கிறாங்க, ஐயோ ஒரு டாஸ்க் விஷயமா பண்ணிக்கிறார் பிக் பாஸ், சம்திங் ஏதோ இருந்திருக்குது, எவ்வளோ தூரம் மதிக்கிறாருங்களேன் பிக் பாஸ், அப்பயே வந்து சீட்டிங் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படியே அந்த குப்பை போட போகும்போது. ஆனால் திருப்பியும் போய் உட்காந்து யோசிச்சு ஒரு வேலை இதுக்காக பண்ணியிருக்கீங்க, ஐம் சாரி, நான் எழுதி கொடுக்குறேன் கண்டிப்பாக, திருப்பி நான் அதே எழுதுறேன் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து திருப்பி வைக்கிறேன், நீங்கள் மட்டும் படிச்சுங்க. பிக்கி பேபி, பிக்கி பேபிக்கு வந்து டப்புன்னு எழுதி வேற திருப்பி அவங்க வந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது செரீனோட நேர்மை பிடிச்சிருக்குது. ஆனால் பிக் பாஸ் என்ன விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் தெரியல. பட் இப்பயும் சில பேர் வருவாங்க, ஏய் பத்தியா செரீனும் தர்ஷன் லவ் பண்ணுறாங்க, பார்த்தியா செரீன் தர்ஷன் லவ் பண்ணுறாங்க, ஆ பண்ணிட்டாங்க, ஆமாம் ரைட்டு ஓகே சரி லவ்னே எடுத்துக்கோமே. ஸோ என்னென்னா ஒரு லவ் அப்படிங்கிற விஷயம் உள்ள நடக்குது அப்படின்னா ஒருத்தரோட விஷயம் இன்னொருத்தர் எந்த விதத்துலையும் கீழே இழுக்காமல் இருக்கணும், இல்லை சம்திங் அவங்க கீழே போகாமல் இருக்கணும், ரெண்டு பேத்தையுமே டேமேஜ் பண்ணாமல் இது வரைக்கும் நடந்த விஷயம் ரெண்டு பேத்துக்கும் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கோம்னு பக்காவே தெரியுது. அப்படி பார்க்கும்போது செரீனோட இந்த ஒரு அவங்களுக்குள்ளே வச்சுருக்க ஒரு கஷ்டம் சம்திங் லவ்வோ இருந்துட்டு போதும் இதை வச்சுட்டு போகிறாங்க, எந்த விதத்துலையும் அவன் தர்ஷனை பாதிக்கவே இல்லை, அவன் வேலையை கரெக்டாக தர்ஷன் பார்த்துட்டு இருந்தாப்பில். இவன் தர்ஷனுக்குள்ளே இருந்தாலும் செரீன் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் செரீனை காப்பாற்றினாப்பில. பட் இருந்தாலும் அவங்களோட செரீனோட இந்த பிக் பாஸ்க்கு எதுக்காக வந்தவங்களும் அந்த விதத்துலையும் பாதிக்கவே இல்லை. இதுதான் வந்து உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எதுக்கு வேற சொல்லிட்டு. மன்னர் மன்னா தர்ஷன் அப்படின்னு இந்த வாரத்துக்குரிய மன்னர் ஆகியிருக்கார் பிக் பாஸ் வீட்டுக்கு. என்னென்னா அந்த டாஸ்க் வச்சாங்க, காலைல பலூன்லாம் உடைக்க வச்சாங்க, அதில் யார் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் மன்னர்னு. அந்த விதத்தில் தர்ஷனும் மன்னர் ஆகிட்டாப்பில். ஆனால் அலப்புறைகள் அதுக்கு முன்னாடியே காலையில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். எங்கன்னா செரீன் கூட அந்த அவங்க சிங்களத்துலேயே பேசிட்டே இருந்தார் இல்லையா, அதை பார்க்க நல்லா இருந்துச்சு. அவங்க பாசில் பேசினாங்க, என்ன பண்ணால் அங்கேருந்து லாஸ்ட்லேயே வேறு சொல்லிட்டே இருந்தாங்க, ஏ உன்னை திட்டுறான் உன்னை திட்டுறான் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே அந்த சிங்கள பாசிலே சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் அது பார்க்கவே வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் மன்னர் ஆனதுக்கப்புறம் பண்ண அலப்புறையெல்லாம் படுபயங்கரமாக இருந்துச்சு. தூக்கிட்டு போகணும்னு சொல்கிறது ரைட்டு, அடுத்து இங்கே லாஸ்ட்லேயே வேறு போய் காஃபி போட்டு கொண்டு வா, டீ குடித்த விஷயங்களும் சரி. அதான் இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா செரீன் தான். என்னென்னா ஈவன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை யார் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்லேயே தான். ஸோ லாஸ்ட்லேயே ஆட்டை எதிர்பார்த்து மக்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயங்கள் அந்த க்யூட்னஸ் எப்பயுமே ஜாலியாக, ஏன்னா அவ்வளோதான் பொண்ணுக்கு அந்த அளவுக்குனா அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுன்னா எல்லாத்துமே பிடிக்கும். முன்னாடி இருந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு, ஏதாவது பாட்டு பாடிட்டு, நிலாவை பார்த்து பாடிட்டு, கண்ணாடி முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு, சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் பிடிச்சிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆகி ஒரு ஜோனுக்கே போயிட்டாங்க லாஸ்ட்லேயே. இதுக்கு நம்ம ஏன்னா ஒருத்தர் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து இன்புட் கொடுக்குறானா உடனே ஐயோ போயிடுச்சு, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் எதுக்கு இது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் உள்ளே சுற்றிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா செரீன் தான். ஏன்னா காலேருந்து ஸ்மைலிங் ஃபேஸ் தான். எங்கே ஆரம்பிச்சதுன்னா சாண்டிட்டு இருந்து காலைல கேஸை பற்றி ஆரம்பித்தார் வழக்கம் போல். சாண்டியோட அந்த இதெல்லாம் வெளியில் வந்துச்சு, எப்போ போட்ட எப்படி போட்ட எங்கே போட்டு இங்கே போட்டிருப்பியா அங்கே போட்டிருப்பியா எப்படி போடுவேன் அமித்தி போட்டிருப்பியா அப்படின்லாம் விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள சாண்டி பண்ணிட்டு இருந்தார். காலேருந்து சிரிக்க ஆரம்பித்த செரீன் தொடர்ந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஈவன் மன்னர் கொடுத்த டாஸ்க்கும் சரி அப்பையும் சரி என்னென்ன பண்ணணும் விஷயங்களும் சரி. ஸோ ஜாலியாகவே எந்த விஷயத்தையுமே உள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு எந்த விஷயமே இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் செரீன் கிளியராக அவங்க எந்த ஒரு விஷயமும் உள்ளே வச்சுக்காம பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது பார்க்கவே நல்லாயிருக்கு. ஈவன் தர்ஷனும் இன்னையோடபடி மன்னர் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்களே பயங்கரமாக பண்ணிட்டுருக்கிறார். ஈவன் முக்கியனை கூப்பிட்டு பாட்டு பாடு அப்படின்னு சொன்ன விஷயங்களும் சரி, கீழே உட்காரு ஏ செரீன் கீழே உட்காரு அப்படின்னு சொன்ன விஷயங்களும் சரி, ரெண்டு பேரும் பேசாத அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லோரும் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குறது என்னென்னா ரெண்டு பேரும் இது பண்ணாமல் தனித்தனியாக கேம் விளையாடுங்க, சும்மா எப்போ பாரு ரெண்டு பேரும் உன்னா உட்காந்து பேசிகிட்டே வந்து பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள். இது கமலஹாசன் ஒரு மாதிரி பூசி மொழிங்க சொன்னார், அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி பூசி மொழிங்க சொல்லிட்டு போனார், வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்களும் ஒரு மாதிரி பூசி மொழி சொல்லிட்டு போனாங்க. அதை வந்து ஓப்பனப்பா சீவன் சேரனே சொல்ல வேண்டிய இந்த விஷயத்த டப்புன்னு ஒரு விளாட்டாக சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் உடனே டப்புன்னு வந்துடுவாங்க, தர்ஷன் பாரு எவ்வளோ கண்ணிங்க இருக்காப்புல, அப்போ ரெண்டு பேர்த்தி பேச என்ன உள்ளே இருந்துச்சுன்னா கவினியும் லாஸ்ட்லியாகையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவான் அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஆனால் சொன்னது முன்னாடி அந்த மன்னர் முன்னாடி உட்காந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த விஷயத்துக்காக எங்கன்னு தயவு செஞ்சு ரிலேட் பண்ணிட்டு வந்து கமெண்ட் போடுங்க சரியா. லாஸ்ட்லேயோட அப்பா என்ன நினச்சி மகத்துட்ட அந்த ஃபோட்டோ கொடுத்து சொல்லி அனுப்பிச்சாரோ அந்த விஷயத்தை வந்து விளையாட்டாக தான் தர்ஷன் சொல்லிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து சீஃப் கெஸ்ட் என்ட்ரி யாசிகா உள்ளே வந்தாங்க. யாசிகையோட ஒருத்தர் வந்தார், பிளாக் அண்ட் பிளாக்லாம் போட்டு பயங்கரமாக உள்ளே வந்தார். ஸோ வந்தனையுமே வந்து அவர் தலைவனோட பற்றி தான் பேச ஆரம்பித்தார். பட் எங்களோட லுக் எல்லாமே வந்து யாசிகா மேலே தான். என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு தான் ஆச்சு.
ஏன்னா பிக் பாஸ்ல டூல எந்த அளவுக்கு இருந்தாங்க யாசிக்கா அப்படியே உருகி அப்படியே மெழுகாய் அப்படியே ஒல்லி ஆயிட்டாங்க. அடுத்த படத்துக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விதத்தில். எனிவே அவங்க வந்து படம் கிளிக் ஆயிடுச்சாமா உள்ளவன் தலைமை பார்த்து அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க. வந்து சாண்டிடைஸ் சொன்ன பாராட்டுகள் அவங்க தலைமை சொல்லி விட்டுருக்காரு, உள்ள செம்போ சொல்லி விட்டுருக்காரு, சூப்பர் கழுக்கு கழுக்கு மச்சி கழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஷயங்கள்லாம் வந்து அவரை பாடிட்டு இருந்தாரு. இவன் எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல விஷயங்கள், சில பல கிஃப்ட்ஸ்லாம் வந்து அங்கங்கே கொடுத்தாரு. அவரோட தலைவனை பற்றியே சாண்டிடைஸும் எல்லாத்திலையுமே அதிகமாக பேசிட்டே இருந்தாரு. பட் இவரெல்லாம் படம் பண்ணுறாரு, மகத்தெல்லாம் எடுத்து பண்ணிட்டாரு, தலைவர் என்ன படங்களே காணும், அடுத்து படம் படம் படத்தை காணும். ஒருவேளை எல்லாரும் இங்கே வெளியே அரச புதுசில் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஒருவேளை பிக் பாஸ் சீசன் 4 சிம்பு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிங்க அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அடுத்த செக்மெண்ட் பிக் பாஸ் சீசன் 3 அவார்ட் ஆஃப் த டே. அடி வாங்குனது நான், அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். இன்னைக்கு யாருக்கு நாங்கள் அவார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு விதமான வேலையை இன்றைக்கி பார்த்துருக்குறாரு, அது யார் அப்படின்னா வந்து பிக் பாஸ் தான். சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று, ஸோ அந்த மாதிரி வேலையை தான் வந்து பார்த்துட்டுருக்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் அவர் பண்ண வேலைக்காக செரீனோட மைண்ட் வாஷை நாங்கள் அவருக்கு அவார்டாக கொடுக்குறோம். மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். இந்த அவார்டு இந்த அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வேற ஒரு பெண் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. மீண்டும் நாளை வந்து சந்திப்போம். விஜய் மார்க் பாய். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.